Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சட்னி வெரைட்டி தான். டேட்ஸ் வச்சு செய்ய போறோம். நார்த் இந்தியால வந்து பானிபூரிக்கு கொடுக்கற அந்த இம்லி சட்னி வேற, இது வேற. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. புதுசா சேனல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்ஸ் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மற்ற சட்னி வெரைட்டிஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டச் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு நாலு காஞ்ச மிளகாய். இங்கே வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற டேட்ஸாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன சீடு இருக்கும், அதை எடுத்துடுங்க. சீட்லெஸ் டேட்ஸும் வருது, நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹார்டாக இருக்கிறது வந்து சூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு 7-8 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெல்லம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி. இதெல்லாம் வதக்கிறதுக்கு வந்து எண்ணெய். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே நம்ம போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பெருங்காயம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுக்கணும். இது வந்து பேரிச்சம்பழம்லாம் நம்ம வந்து வதக்க தேவையில்லை, அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடும். அதனால் அது வதக்க வேணாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆனதும், இது நல்லா சூடு ஆறினதும் அப்புறம் ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம வீடியோவில் எப்போயுமே மேலே வந்து ஐகார்டில் மற்ற ரெசிபிஸ் வரும், அதையும் வந்து டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த உப்பை இதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மிக்சியில் நல்லா ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேரிச்சி பழமும் வெள்ளமும் சேர்த்துக்கோங்க. நம்ம மேலே தாளிக்க தேவையில்லை. இதை வந்து சூடு ஆறினதும் அரைச்சிட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டேஸ்டியான நம்ம டேட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக நிறைய சட்னிஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு ஊறுக மாதிரி தொட்டுக்கலாம், பிரெட் மேலே தடவி சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தேங்காய் சட்னியோடு இதையும் சைடில் வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆல்சோ. டேட்ஸ் வந்து சும்மா கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.